முதல் முயற்சியிலேயே 3 மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள காடையாம்பட்டி தாலுகாவில் பண்ணப்பட்டி கிராமம் உள்ளது. இக்கிராமத்தில் பொன்விழாவை கடந்த அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. மிகவும் பின்தங்கிய கிராமங்கள் குக்கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் என இப்பள்ளியில் சுமார் 1000 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த பள்ளியில் படித்த 3 மாணவர்களான பவித்ரா, கார்த்திகேயன், ராகவன் ஆகியோர் முதல் முயற்சியிலேயே 3 பேரும் நீட் தேர்வில் வெற்றி பெற்றனர். தொடர்ந்து 7.5% இடஒதுக்கீட்டு கலந்தாய்வில் கலந்து கொண்டதில் பவித்ராவிற்கு கோவை தனியார் கல்லூரியிலும், கார்த்திகேயனுக்கு திருச்சி அரசு கல்லூரியிலும், ராகவனுக்கு நாமக்கல் அரசு கல்லூரியிலும் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்துள்ளது. இந்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா பள்ளியில் நடைபெற்றது. இதில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர், ஆசிரியர் கழக நிர்வாகிகள் மற்றும் சக மாணவர்கள் பாராட்டினர். டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனலா என்கிட்ட பேசுவாங்க. ஏதோ ஒன்று வாழ்க்கையில சாதிக்கணும், நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷன் நல்லா கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்து நீட் எக்ஸாம் வந்தது. அந்த நீட் எக்ஸாம்ல மார்க் ஸ்கோர் பண்ணனால 7.5 ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அது மூலமா எனக்கு KMCH கோயம்புத்தூர்ல சீட் கிடைச்சது. நான் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு சாதாரணமான ஒரு வறுமை கூற்று கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்தால் நான் வந்தேன். நீட் எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நல்ல தேவையான MBBS கிடைக்கிறதுக்கான தேவையான கட் ஆஃப் கிடச்சிச்சு. 7.5% இடஒதுக்கீட்டில் இப்போ வந்து திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு.